நன்னாரி அப்படின்றது ஊர் பேரா இல்ல பேர் பேரா? இல்ல. அப்புறம் இவளை நான் கல்யாணம் பண்ணி இவளை நாங்க ஓட்டு கட்டி கொடுத்துருவோனா? முக்கியமா அந்த குங்குமம் பூலாம் கேக்குறப்போ அவங்கள விட நீங்க தான் கான்பிடண்டா சொல்லீங்க. அது வந்து நாங்க ஆக்சுவலி அன்னைக்கு நியூஸ்ல பார்த்தோம். ஜெய் ஆஞ்சனியா எனக்கு தைரியத்தை கொடு அப்படின்னு நினைச்சு சொல்லிக்கிட்டே தான் போவேன். அக்கா சும்மா ஒரு பேச்சு இல்ல, நிஜமா தான் நான் சொல்றேன். நிஜமா தான் நானும் சொல்றேன். நிஜமா தான் நானும் சொல்றேன். படிப்பானே இதா கோல் மூலம் பண்றங்களா? 5 lakhs 5 lakhs 5 lakhs 5 lakhs 5 lakhs 5 lakhs பையனுக்கு எதாவது பார்த்து பண்ணுங்க. அவங்க அப்பா அவங்கள வண்டியில கூட்டிட்டு போவாங்க. அதுக்கு யாருமே இல்ல, எனக்கு வண்டி தெரியாது. ஆதன் தமிழ்நாயில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட இருக்க கெஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா, ஒரே நைட்டில் உபமானவங்களை பார்த்துருப்போம். ஆனால் இவங்க ஒரே ஷோவில் வந்து ஹோனு பணக்காரனானவங்களை நம்ம இப்போ தான் நம்ம மீட் பண்ணுறோம். ஆனால் வந்து அந்த ஒரு பில்டப்லாம் இல்லாமல் அந்த ஒரு சீனில் இல்லாமல் எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. சாந்தியாக்கா அண்ட் கங்கா தேவி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறத விட எந்த மாதிரிலாம் இப்போ உங்களை பார்க்குறாங்க? முன்னாடி வரைக்கும் இந்த வால் ஷோக்கு அப்புறம் முன்னாடி எப்படி பார்த்துருக்காங்க, இதுக்கப்புறம் எப்படி பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும்? நாங்கள் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தோம். சாந்தி கேங்க உங்களை சுற்றி மட்டும் தான் எல்லோரும் இருக்காங்க. இப்போ வந்து எங்க பார்த்தாலும் நீங்க தானே டிவியில வந்தவங்க, டிவியில வந்தவங்கன்னு கேக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, அண்ட் உங்களுக்கு எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க? பேரா பார்த்தா தான் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். பட் ஆனால் தனியாக பார்த்தாலே கண்டுபிடிச்சிடறாங்க. நீங்கள் தானே, அது உங்கள் அம்மா வரலையா, உங்கள் அம்மா எங்கே அப்படின்னு ஏதோ ரிலேட்டிவ்ஸ் மாதிரிலாம் கேட்குறாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, நம்ம ஷோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு எப்படி பண்ணுறது, உங்களை வந்து பிரெயினை வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிடலாம். ஓகேங்களா? நீங்கள் சீரியஸாகவே இருக்கீங்க அப்படிலாம் கேள்வி கேட்க மாட்டேன் நான். ஃபஸ்ட்டு என்ன கேட்க போகிறேன், எவ்வளவோ பார்த்துட்டு என்ன பார்க்க மாட்டேமா? அவ்வளோதான் அவ்வளோதான் விஜய் சார் டைலாக் போட்டாச்சா இல்லையா? அக்கா ஃபஸ்ட்டு என்ன கேள்வி கேட்க போகிறோம், நன்னாரி அப்படின்றது ஊர் பேரா இல்லை பேர் பேரா? இல்லை, அந்நேரம் அவங்க சொல்லவுமே எனக்கு ஒன்றும் டக்குன்னு தெரியல. அது ஏ அமுக்கிறத பி அமுக்கிறத தெரியாமல் அமைக்கிட்டேன். அப்புறமா இவ இருந்துட்டு என்னை சத்தம் போட்டா, ஏமா எதுவும் அமைக்கிட்டீங்கன்னு, சாரி மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவேன். இனிமேல் நான் எதுவுமே வாய திறக்க மாட்டேன், நீயே பேசிக்கோ, இது ஒரு பிள்ளையார் சொல்லியா இருக்கட்டும், பரவாயில்ல அடுத்தது நீயே பார்த்துக்கோ. இல்ல எங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் டவுட் ஆயிடுச்சு. இல்ல இல்ல, ஒரு ஊர் பேரா இருக்கும் இல்ல, நாங்களும் சொல்ற வரைக்கும் ஊர் பேரா தான் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் கான்பிடண்டா சொல்லிருக்காங்க. இவ கரெக்டா தான் சொன்னேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அதாவது அமுக்குறதுல அவசரம் பயம். அந்த செட்லி எல்லாருமே கண் கலங்க வச்சுட்டீங்க. அந்த செட்டே வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லணும். பிரியங்கா அண்ட் மாக்கப்பா இவங்க ரெண்டு பேருக்கு சுட்டு போட்டா கூட அழுவு தெரியாது. ஆனா அவங்க ரெண்டு பேருமே கண் கலங்க வச்சிருக்கீங்க. அந்த ஒரு எமோஷனல் மூமெண்ட் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது, ஆனா எனக்கே சங்கடமா தான் இருந்தது. அதாவது அந்த அளவுக்கு நம்ம பாதிச்சிருக்கிறதுனால அவங்க அழுதுருக்காங்கன்னு அப்புறமா ஃபீல் பண்ணேன். அது வரைக்கும் கொஞ்சம் தெரியல, நான் எனக்குள்ளேயே அழுதுட்டு போயிருப்பேன். ஆனால் நம்மளோட கண்ணீர் அவங்க கண்ணீரையும் வர வச்சிருக்குன்னு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். சந்தோஷமாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் நினச்சி ஆனந்த கண்ணீர் எல்லாத்துக்கும் வந்திருக்கு. அப்படியே லைட்டாக திரும்பி எங்கள் அம்மா பார்க்குற அம்மாவுக்கு அப்படியே பொட்டு பொட்டுன்னு தண்ணி விழுது. இல்லை, நிறைய பேர் கடைசி வரைக்கும் இந்த மாதிரிலாம் எதுவும் பட்ட மாட்டீங்களா அப்படின்னாங்க. சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம கேஷுவலாக எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த ஷோக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் நீங்கள் பட்டு ஊர் பேர் சொன்னதுமே எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. கோவில்பட்டி அப்படின்னு வீரலட்சுமி தான் நம்ம வருவாங்க. அதுக்கப்புறம் இந்த அன்னலட்சுமி இருக்கிறது எங்களுக்கு இனிமேட் ரெகுலர் ஆயிரும். கோவில்பட்டி அப்ப அந்த வாழ்ல ஜெயிச்சாங்களே அவங்க தானே அப்படின்ற மாதிரி நிறைய கஷ்டங்களை கடந்து வந்திருக்கீங்க. ஒரு கட்டத்துல தன்னாலேயே முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? இல்லை இருக்கும், அதை வெளிக்காட்டிக்கிட மாட்டேன். அதாவது நான் சோர்ந்துட்டேன்னா இவள் சோர்ந்து போயிடுவா. இவளுக்கு நான் எப்பயுமே தைரியத்தை தான் கொடுத்துப்பேன். இப்படி இருக்கணும், இப்படி இருந்தால் தான் நம்ம முன்னுக்கு வந்துக்கிடலாம். அதனால் நான் இவளுக்கு தைரியத்தை சொல்லி தான் வச்சுருக்கேன். சோகத்தை வெளியில் காமிச்சிக்கிடலை. ஆனால் எனக்குள்ளே இருக்கும் சோகம், இப்படி இருந்தால் நம்ம வந்துடலாமா, இவளை படிக்க வச்சுருவோமா, அப்புறம் இவளை நான் கல்யாணம் பண்ணி இவளை நகை ஓட்டு கெட்டி கொடுத்துருவோனா அப்படின்னு ஒரு சோகம் இருக்கும். இருந்தாலும் இவகிட்ட நான் இது வரைக்கும் காமிச்சது கிடையாது. கொஞ்சம் கஷ்டப்படுறதுன்னு தெரியும், ஆனால் அந்த இது அவள் அனுசரித்து போவா. இவளும் என்கிட்ட சொல்லவும் மாட்டாள், சரி அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதனால் அவளுக்கு எதுவும் தொல்லை கொடுக்கக்கூடாது, நம்ம இதுக்கு தக்கணும் நம்ம இப்படி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கேட்க மாட்டாள். ரெண்டு பேருமே வெளிப்படுத்திக்கிட மாட்டோம். ஆனால் அவங்கவுங்களுக்குள்ள சோகம் நிறைய இருக்குது.
அது மனசுக்குள்ள வச்சு. இப்போ இப்போ வந்து இல்லை, இப்போ வந்து இல்லை, எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்குது. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் நினச்சிங்களா அம்மா கூட கொஞ்சம் நேரம் தான் நம்ம விளையாண்டோம், விளையாண்டது ஃபஸ்ட்டு கேள்விலேயே அம்மா அச்சோச்சோ நன்னாரியிலேயே நம்ம காலை வரி விட்டாங்க அப்படின்ற மாதிரி உள்ளே போகிறப்ப கான்ஃபிடென்ட் எவ்வளோ எவ்வளோ லெவலில் இருந்தது? உள்ளே போகிறப்போ நல்லா தான் போனேன் ஆக்சுவலி. ஃபஸ்ட்டு உள்ளே டைம் ஆக ஆக எனக்கு அப்படியே ரொம்ப பாத்துக்குவாங்க அது ஏற்கனவே சொல்லிதான் அனுப்புனா, நீ என்னன்னாலும் பாத்துக்கிடன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் மேல போவாங்க உள்ள ஐசோலேஷன் ரூம் போறேன், நீங்க வெளியில இருந்து நீங்க கொஞ்சம் நல்லா பேசுவீங்க, அதனால நீங்க வெளியிலே இருந்து நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போனான். அக்கா உங்களுக்கு இந்த புது அறிவு எங்க இருந்து இவ்வளவு வந்துச்சு திடீர்னு? நாங்களும் பார்த்தோம், என்ன ஃபர்ஸ்ட் கேள்வியில மட்டும் தான் பேக் அடிச்சாங்க, அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் வந்திருந்தது. முக்கியமா அந்த குங்குமம் பூலாம் கேக்குறப்போ அவங்கள விட நீங்க தான் கான்பிடண்டா சொன்னீங்க. அது வந்து நாங்க ஆக்சுவலி அன்னைக்கு நியூஸ்ல பார்த்தோம், இது கேட்டா என்ன பார்த்திருந்தது இருந்தாலும் அது ஞாபகம் இருந்தது. என்னென்ன நடக்குதுங்கறத நாங்க தெரிஞ்சுக்கணும்ல, நம்ம வெளியில எங்கேயும் போக முடியாது, நியூஸ பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அதனால சீரியல் வந்து நாங்க பெரும்பாலும் பார்க்க மாட்டோம், ஏன்னா டைம் நான் 9 மணி வேலை முடிஞ்சதுல அந்த क्वेश्चन வரும்போது சொன்னா இந்த क्वेश्चन கேட்டா எப்படி இருக்கும் வாரே அப்படி அதே மாதிரி கேட்டாங்க. ஆனா அது எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதனால நாங்க பெரும்பாலும் வந்தோம்னா நான் வேலை முடிஞ்சு வரது 9 மணி தான், அதுக்கு அப்புறம் கொஞ்சம் தான் சீரியல். விளம்பரம் போடுற கூட போட்டோம்னா நாங்க நியூஸ் தான் வைப்போம், நியூஸ் வச்சு பாத்துக்குவோம். நியூஸ் வச்சது யூஸ் ஆச்சு. நியூஸ் பெரும்பாலும் இல்ல, எப்பயுமே நியூஸ்ங்கிறது எல்லாதையுமே தெரிஞ்சுக்கலாம் இதுன்னு கிடையாது. மொத்தத்துல நாட்டுல நடக்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு ஒரு முன் அனுபவம், அதனால அதை நாங்க தெரிஞ்சே ஆகணும். சூப்பருக்கா. அக்கா இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் முக்கியமாக பாப்பாவில் முத கொண்டு இன்க்ளூட் பண்ணோம்னா இவங்கெல்லாம் பார்த்துருப்பாங்க, நிறைய சோர்ஸ் பார்த்துருப்பாங்க, அதனால அவங்களுக்கு அந்த பயம் அப்படின்றது இருக்காது. நம்மளுக்கு அந்த சவுண்ட் ஆகட்டும் அந்த லைட்டெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அதான், நான் கூட ஸ்டேஜ்லலாம் ஏறியிருக்கேன், அம்மா இது வரைக்கும் ஏறி அதுதான் ரேஸ் எல்லாம் நிறைய வாங்கியிருக்கேன், நான் ஏறின எங்கேயுமே போனது கிடையாது, பயம் இருந்தது. அந்த அதாவது அந்த இடத்துல நான் இருக்கிறதுனால கொஞ்சம் இதை விட்டால் நமக்கு சான்ஸ் கிடைக்காது, கிடைச்சிருக்கு ஒரு வாய்ப்பு, எப்படினாலும் பயன்படுத்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை வச்சுக்கிட்டு. ஆனா அதுக்கப்புறம் மனசுக்குள்ள நினைச்சுட்டு இருக்காது. வராது அப்ப பாப்பா படிக்கிற பாப்பா தான் இல்ல படிப்பா அவன் நல்ல படிப்பா அக்கா சும்மா ஒரு பேச்சு இல்ல நிஜமா தான் நானும் படிப்பானே சரி ஓகே நிறைய क्वेश्चंस இருக்கு கொஞ்சம் உங்களுக்கு டாஸ்க் கொடுக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கேம் குள்ள போறப்ப நீங்க சொன்னீங்க இதெல்லாம் வேண்டிக்கிங்க அப்படினு சொன்னாங்கல ஃபர்ஸ்ட் யார் வேண்டனது அதே இங்க நடந்து கேட்டுங்க எப்படி நீங்க ப்ரே பண்ணீங்க அப்படின்றத இங்க பண்ணி கேட்றீங்களா இப்போவா இப்போதான் குழந்தையுமே என்ன காப்பாத்திரு எங்களை காப்பாத்திரு ஓகே உங்களுக்கு இருக்கு
இருந்தது. நான் வந்து மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன், உங்களை நம்பித்தான் வந்திருக்கோம், கை கொடுத்துரு, எங்களை கை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி கும்பிட்டு. பால் அது இது பவுல்குல இல்ல, உண்மையிலேயே நான் ஒரு ரிங்கி பிங்கி பாங்கி எல்லாம் போட்டேன் தெரியுமா? ஆமா, அதுல ஒரு போட்டு பண்ணல பாக்கலையா? இல்ல பிங்கி பிங்கி எல்லாம் நான் பாக்கல. ஒரு க்வெஸ்சன் ஆன்சருக்கு அது டவுட்டா இருந்தது அவளுக்கு. ரிங்கி பிங்கி பாங்கி போட்டுட்டு தான் அந்த க்வெஸ்சன் சொன்னா கரெக்டா வந்துருச்சு. அப்படியா? சூப்பர். இல்ல நீங்களும் ஒரு ரியாக்ஷன் பண்ணிருக்கீங்க என்ன தெரியுங்களா? பால உள்ள போட்டுட்டு சொல்லுங்க. வீட்டுல சொல்லி விட்டாங்க, அந்த அக்கட்ட பொண்ணு இதெல்லாம் சொல்லி காட்ட சொல்லு, இதெல்லாம் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி. எனக்குள்ள நான் அப்ப தெரியல சொல்லும் போது, உண்மையில தான் சொல்றேன், நான் சொல்லும் போது அப்ப கொஞ்சம் உற்சாகமா பேசணும் வச்சோம். எனக்குள்ள இது எப்படியா ஜெயிச்சு ஆகணுங்கிற ஒரு வெளியில என்னன்னு சொன்ன வருது. டிவியில உட்காந்து பார்க்கும் போதுதான் தெரிஞ்சது இவ்வளவு கேவலமா பேசிருக்கிற மாதிரியே தோணுது. ஓகே, ஃபைனலா நீங்க ரூம் விட்டு வெளில வரப்ப அதெல்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல, நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு எங்களுக்கு திக்கு திக்குன்னு இருந்தது. அந்த ஃப்ரேம் காட்டினாங்க பாத்தீங்களா, சூப்பரா இருந்தது. பாப்பா பின்னாடி, நீங்க முன்னாடி இருக்கப்போ நீங்க சொன்னீங்களா, நான் கிழிச்சு போட்டு வந்துட்டேன்னு. அதை நீங்க செஞ்சு காட்டினீங்கன்னா மம்மி அதே ரியாக்ஷன்ஸ் இங்க கொடுக்கணும். ரெடிங்களா? பாத்தீங்களா? நீங்க எபிசோட் பாத்துக்கீங்க, நீங்க இப்ப சொல்லி காட்டுறீங்க. இப்ப நம்ம வந்து வால் செட்ல இருக்கோம், ஓகேவா? ரெடி டேக். நான் வந்து கிழிச்சு போட்டேன். யாரும் அவங்கள சிரிக்க வைக்காதீங்க. ரெடியா? டேக் ஆக்சன். அம்மா நான் கிழிச்சு போட்டேன். பரவாயில்ல அம்மா, உனக்காக இங்கே நிறைய என்ன சேர்த்து வச்சிருக்கேன்னு அதை பாரு. எவ்வளோ கஷ்டப்பட்டு அம்மா உனக்காக சேர்த்து வச்சதை பாரு. அந்த அம்மூட்டி சொல்லிருங்க. இல்ல அவங்க சொல்லவே இல்ல, நானும் தான் பார்த்தேன். இல்ல இப்ப நான் சொல்ல சொல்றேன், இப்ப நான் சொல்ல சொல்றேன், அமௌண்ட் சொல்லிருங்க. அமௌண்ட் 41,90,145 ரூபாய். 44,94,134 ரூபாய். ஆமா, இந்த பையனுக்கு ஏதாவது பாத்து பண்ணுங்க. இல்ல இல்ல, கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு. ஐயோ, அண்ணா ஓகே, இப்போ மாக்கப்பா அதுதான் ஊரை ஏமாத்திட்டு. அந்த கள்ள மிட்டாய்க்கு 1 ரூபா அவரு மாக்கப்பா சொன்னாரு, அது நல்லா இருந்தது. கள்ள மிட்டாய் எவ்வளவு? 1 ரூபாய். கள்ள மிட்டாய் எவ்வளவு? 1 ரூபாய் அப்படின்ற மாதிரி. அவங்க ரெண்டு பேரும் எப்படி உங்களோட கனெக்டிவா ஆனாங்க? ஃபர்ஸ்டே போகும்போதே கொஞ்சம் நல்லா பேசினாங்க. உள்ள ஷோக்குள்ள போகும்போதே என்ன நல்லா பண்ணி, ஒரு 2 நிமிஷம் தான் பேசினாங்க, நல்லா பேசினாங்க. ஓகே, இல்ல உங்களுக்கு பயம்? நாங்க யாரையும் பேச வச்சிருவோம், பயம் பேச வச்சிருவீங்க. இல்ல அதானே, இல்ல அதுக்கு முன்னாடி பாத்து நல்லா ஜாலியா பேச. இல்ல அதுக்கு முன்னால ரொம்ப பேசல. எனக்கு அப்ப கூட டிவி பார்த்தல போய் ஒரு 2 நிமிஷம் தான். அப்புறம் நாங்க வீட்டுல உட்கார்ந்து டிவி பாப்போம். டிவி பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா கலாய்ப்போம். அதை சொல்லி காமிச்சீங்களே டிவியில உங்களை கலாய்ப்பு அப்படின்ட்டு. பாட்டிமாக்கும் மாக்காப்பாக்கும் கடைசியா லவ் செட் ஆச்சா இல்லையா? கடைசியில மாக்காப்பா விட்டுட்டு போயிட்டாப்ல. ஐயோ, மாக்காப்பா தப்பு பண்ணிட்டாருன்றீங்க? அப்ப பாட்டி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மாக்காப்பானே பிளீஸ், பாட்டியை ரொம்ப ஃபீல் பண்ணி வைக்கிறீங்க. போன் பண்ணியாவது பேசினாரா? பொண்கடைசி வரைக்கும் வேலை பார்த்து சம்பாரிச்சா தான் உண்டு.
அதுவும் ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும். இல்லை நீங்கள் படிப்பு அப்படின்னு சொன்னதுமே எல்லாருமே கண் கலங்கிட்டாங்க. நாங்களும் இன்னும் பாப்பா யாரும் இனிமேட்டு நீங்கள் அமௌண்ட்டே கிடைக்கலனாலும் எல்லாருமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க மாதிரி அந்த அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான பீப்புள்ஸ்ல நிறைய பேர் வந்து அவங்க யாருன்னு தெரியல, பக்கத்து வீட்டில் இருக்காங்க, அவங்க மும்பையில் இருக்காங்களாம், அவங்க ஃபோன் பண்ணி இது மாதிரி பாப்பா வாழ்த்துக்கள் பாப்பா, உனக்கு எந்த ஹெல்ப்னாலும் சொல்லு, உனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் நான் பண்ணியே ஆகணும், எதுனாலும் என்கிட்ட தயவு செஞ்சு கேளு நான் உனக்கு பண்றேன் அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு அப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதாவது அவங்க செய்யறதை விட சொல்ற வார்த்தையே போதும், அதுவே பெருசு. என்ன அதுக்காகவே நம்ம அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கணும். நான் எப்பயுமே ஒருத்தங்க செய்வாங்கன்னு எதிர்பார்க்க மாட்டேன், அதை விட இவ சுத்தமா எதிர்பார்க்க மாட்டான். நம்மளா நானாவது சரி கொஞ்சம் எதிர்பார்ப்பேன், சரி அவங்க கொடுக்கறேன் இருக்காங்களே ஏதாவது வாங்கி நம்ம ஒரு சின்ன கஷ்டம் தீருமே அப்படின்னு நினைப்பேன். ஆனா இவ சுத்தமா எதிரே பார்க்க மாட்டான். அடுத்தவங்களும் நம்ம எதிரே பார்க்க கூடாது, நம்மளால முடிஞ்ச அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம பேசாம இருந்துக்கிடுவோம் அப்படின்னு இவ நினைப்பா. சூப்பர். யாரோட துணையும் இல்லாம பாப்பா இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு காரணம் நீங்க மட்டும்தான். சோ எந்த ஒரு கட்டத்துல வந்து நான் இந்த இடத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டேன் இதை மறக்கவே முடியாது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் இடையில அப்பப்போ ஸ்கூலுக்கு ஒவ்வொரு பிள்ளைங்கலாம் நல்லா அவங்க அப்பா அவங்கள வண்டியில கூட்டிட்டு போவாங்க, அப்பதுக்கு யாருமே இல்லை, எனக்கு வண்டி தெரியாது, விடவும் முடியாது கூட்டு வரவும் முடியாது, அப்பெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நானே தான் சைக்கிள் பழகி அப்ப நானே தான் போவேன். அந்த வயசில் சின்ன குழந்தை அவள் என்ன சைக்கிள் வேறு கூட இருக்க மாட்டாள், அப்போவுமே அவள் ஒவ்வொருத்தங்க சைக்கிள் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. பழைய சைக்கிள் அவள் பொண்ணு படித்து முடித்த உடனே கொடுத்து ஹெல்ப் பண்ணாள். அப்போ அவள் இருந்துட்டு சைக்கிளே எட்டாது, ஆனால் அந்த டக்கு வச்சு போவாங்கல்ல அந்த மாதிரி வச்சு பழகிக்கிட்டாள். பழகிக்கிட்டு ரெண்டு மூணு படிக்கும் போதே சைக்கிளில் போக ஆரம்பிச்சிட்டா. அப்போவுமே அவளுக்கு தைரியத்தை தான் கொடுத்துருந்தேன், பரவாயில்ல நீயே பழகிக்கோ நீயே இது பண்ணிக்கோ உனக்குன்னு யாருமே இல்லை. எல்லாரும் திட்டுவாங்க, எவ்வளோ வேமா போறா சைக்கிள் போய் நல்லா விழுந்துட்டு இத்தனையோண்டு இருக்க நீ சைக்கிளில் விழுந்ததுன்னா எப்படினதுக்காக அப்படின்னு சத்தம் போடுவாங்க. ஆனால் எல்லா பேரண்ட்ஸும் கொண்டே விட்டுட்டு கூட்டிகிட்டு வரும்போதெல்லாம் இவளுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் வந்து வீட்டில் சொல்ல மாட்டேன், நான் எனக்கு மனசில் பாடும் நான் கேட்கவும் மாட்டேன், அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த இடத்துல அம்மாவுக்கு நீங்கள் ஷோவில் ஒரு கிஸ் பண்ணீங்களே, ஹக் பண்ணி ஒரு கிஸ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். சொல்கிறேன் அக்கா இனிமேட் நீங்க அழுவே கூடாது. ஏன் கேளுங்க, அங்க பாருங்க இந்த கேமரா உள்ள இருந்து எவ்வளவு பேர் பாத்துட்டு இருக்காங்க, கோவில்பட்டிலே எவ்வளவு பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருப்பாங்க, இல்ல சாந்தி நான் இருக்கேன் நம்மட்டு ஏன் அப்படின்ற மாதிரி அப்போட சிரிக்க வச்சுட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்க எப்பனாலும் நீங்க கால் பண்ணலாம், இனிமேட்டு விஜய் டிவி உங்களுக்காக தான் இருக்கும். அந்த வாழ்க்கை அப்புறம் செட்டுக்கு ஆஃப் ஸ்கிரீன்ல ஏதாவது குடும்பத்தனம் பண்ணீங்களா, பாட்டிமா மாக்காப்பா இந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் ஏதாவது இருக்கு? டான்ஸ் ஆனாங்களா? யாரு பாட்டிமா பாத்தீங்களா? சொல்லு, இது இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லி இருக்கணும். என்ன பாட்டுக்கு ஆடினாங்க? பாட்டெல்லாம் போடல, சும்மா ஜெயிச்சிட்டாங்கன்னு அடிச்சுமா ஆனாங்க. ரெண்டு பேரும் லவ் பண்ண மாதிரி ஆனாங்க. அப்படியா? பிரியங்கா போட்டு பங்கமா கலைச்சிங்களா? ஏதாவது அந்த மாதிரி பண்ணோம். ஐயோ என்னங்க அசால்ட்டா சொல்றாங்க, அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்களா? அதனால நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, பிரியங்கா அவங்க என்ன மாதிரி கேரக்டர்? ஏன்னா அவங்க வந்து ஆன் ஸ்கிரீன்ல எங்களுக்கு அதாவது அவங்க பாக்குறதுக்கு கொஞ்சம் இதா இருப்பாங்கன்னு நினைச்சோம், நல்ல ஆங்கர்ஸரா இருக்கிறாங்க நினைச்சோம், கொஞ்சம் இதா இருப்பாங்க அப்படின்னு நாங்க நினைச்சோம். ஆனா அவங்களுக்குள்ளயும் ஒரு மனசு இருக்குங்கிறது அவங்க வந்து என்ன சொல்ல இவ்வளவு ஃபீல் பண்ணும் போதுதான் நினைச்சேன். நிறைய பேர் பிரியங்கா அவங்க அம்மாவும் அழுதுட்டாங்க ஈவன் மை மாமா ஆல்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணியிருந்தாங்க, ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அது ஆக்சுவலி நான் பார்க்கல, வேற யாரோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதெல்லாம் அனுப்பியிருந்தாங்க எனக்கு. நிறைய பேர் அங்கேருந்து ட்விட்டரில் பண்ணது, அப்புறம் ஃபேஸ்புக்கில் இது பண்ணது, கமெண்ட் நிறையா இருக்கும்ல எல்லாத்தையுமே. அப்புறம் ரியோ அண்ணா அவங்களாம் அவங்க இதில் போட்டிருக்காங்களாம், 33 வருஷமாக கஷ்டப்பட்டுறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இது வந்திருக்கு, விஜய் டிவி வந்து நல்லா ஒரு எதிர்காலத்தை அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உண்மையாக. கண்டிப்பாக இது ஒரு பெரிய பங்கு வந்து விஜய் டிவி இருக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். அக்கா ரெண்டு பாலும் 20 லட்சத்துல உட்காந்து இல்ல, நம்பவே முடியல எங்களாலையும். ஏதாவது கோல்மால் பண்றாங்களா? இல்ல இல்ல, ஆக்சுவலி டிவில பாக்கும் போது அப்படி கோல்மால் பண்றதுன்னா ஃப்ரீ பால் 4 பால் விழுந்ததுல 1 ரூபாயில விழுந்தனோ இல்ல? நீங்க ப்ரே பண்ணீங்களா? ஃப்ரீ பால்
அதுல இருந்து நான் நினைச்சேன், அதான் நம்ம என்னைக்குமே வேலை பார்க்குறோம், அதாவது நம்ம வேலைன்னு நினைக்கிறோம், ஆனால் வேலை பார்க்கறது தப்பாவே நினைக்க கூடாது, என்னைக்கு இருந்தாலும் அது கை கொடுக்கும் அப்படின்னு நான் வந்தது. அதுதான் நான் சொல்றேன், ஏதாவது நம்ம எதுனாலும் சரி நம்ம வேலை பார்த்தது தான் நினைக்கும், ஃப்ரீயா வர்றது என்னைக்குமே நினைக்காதுன்னு நான் அப்புறம் தெரிஞ்சுக்கிறேன். மறைச்சிருவியே பரவாயில்லவா கூட்டு விளையாடுறப்போ சரி அந்த ஒரு விளையாட்டும் தாராளமா சொல்லலாம். விஜய் டிவி எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்ததுனால மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். விஜய் டிவி எது சொல்லுது, அதுதான் எங்க குலதெய்வம். உண்மைதான், குலதெய்வத்துக்கு ஒரு ப்ரே பண்ணிடலாமா? ஓகே, அந்த ஜெய் ஆஞ்சநேயா 41,90,134 ரூபாய் 134 ரூபாய் எங்க வருமா? இல்ல கொடுத்துருவான் இல்ல, எல்லாமே சீரியஸா கொடுத்துடாதீங்க. வரதட்சணையா எல்லாமே வரதட்சணையா கொடுத்துருவாங்க கிடையாது, எங்களுக்கு வரதட்சணையே படிப்பு மட்டும்தான், வேற லெவலுக்கா. சூப்பர், அருமை, உண்மைதான் சொல்றேன். உங்களுக்கு வரதட்சணையே கேட்க மாட்டாங்க, சாந்தியோட பொண்ணா நாங்க ரெடி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நேரம் தேங்க்யூ ஸோ மச், உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நான் கூட முன்னாடி உட்காந்துறப்ப ஒரு மாதிரி பாத்தீங்களா, என்ன கேள்வி கேட்க போறாங்க அப்படின்னு இல்ல சொல்றேன். இப்ப அந்த பயமே இல்ல, என்னாலும் கேளுங்க, என்னால முடிஞ்ச வரைக்கும் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு இதாக இருந்தது. இப்ப பழகிருச்சு, இந்த ஃபர்ஸ்ட் டைம் கேமரா பார்க்கும்போது வார்த்தையே வரல. நாங்க உள்ள நுழையும் போதே கொஞ்சம் பயம் இருந்தது. அப்படியா, இவ்வளவு பேர் இருக்காங்க இவங்க கிட்ட, நம்ம எல்லாம் கீழ இருந்து மேல பாக்கும்போது 8th ஃப்ளோர் வந்திருக்கோம். அங்க வந்தது அது கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செஞ்சது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்து பாத்திரலாம், என்ன வந்தாலும் பாத்திரலாம் மாதிரி, அங்க பார்த்த மாதிரி இங்க பாத்துட்டோம். சூப்பர் ஸ்டார் மாதிரி இது, காலா கில்லா காலோட கோட்டை அப்படின்ற மாதிரி. சென்னைக்கு எவ்வளவு வாட்டி வந்திருக்கீங்க? இது இதுக்கு முந்தி கொஞ்சம் சொந்தக்காரங்க ரெண்டு வீடு ரெண்டு தடவை வந்திருக்கிறோம், அப்ப இவ்வளவுதான் இல்ல. இப்போ இதுக்குன்னு வந்தது ஒரு 3 டைம் வந்திருக்கோம். நாங்க 3 டைம் வரும்போது நல்ல மழை, நல்ல மழை, மழையோட கொண்டு வந்திருக்கோம். அதான் நீங்க வந்தது சேருமே சொல்லுவாங்களே, சீரும் செழிப்பாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். போறப்ப அம்மாவை நிறைய இடத்த சுத்தி காட்டு போங்க. ஓகே, இல்ல எங்களுக்கு டைம் இல்ல, இன்னைக்கு கிளம்புறோம், காலேஜ் போகணும் நாளைக்கு. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பர்மிஷன் ஆகிட்டேன், இந்த காலேஜ் சொல்லுங்க. ஐயோ வேண்டாம். ஃபைனலா ஒரே ஒரு க்வெஸ்சன், இந்த இடத்துல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து யாரை மிஸ் பண்றீங்க அப்படின்றது தான். நான் இவளை ரொம்ப மிஸ் பண்றேன். அப்படியா? எனக்கு என் பொண்ணுதான் உயிர் உலகம் எல்லாமே. எனக்கு இவளை விட்ட வேற எந்ததுமே எனக்கு தேவையில்லை. எனக்கு இவ இருந்தா போதும். அந்த ஐசோலேஷன் தானே அந்த ரூம் பேரு, அங்க கூட தனியா போக கூடாது, அம்மாவை கூட்டிட்டு தான் போனா. இனி விட்டுட்டு போறப்ப அண்ணன் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, ஐயோ இவ தனியா போறாளே அப்படின்னு சொல்லிட்டு. நான் இவளை எங்கேயுமே தனியா அனுப்பிட்டு கொஞ்சம் இறந்தடி கொஞ்சம் பயம் இருக்கும், இருந்தாலும் எனக்கு தைரியமும் இருக்கும், பரவாயில்ல போயிட்டு வந்துருவான்னு. ஆனால் ரெண்டு பேரும் போனோம்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், யாரையும் கலாய்ப்போம். பெரிய அமௌண்ட் இருக்கு, உங்களுக்கு எல்லாரும் பார்த்துக்க முடியலனாலும் தம்பிக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, பாதுகாத்துக்கலாம். ஆமாட்டாங்க நீ நடுவில். ஓகே, கண்டுபிடிச்சிட்டாங்கக்கா. ஓகேவா, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, எஸ் என்ன சொல்ல உங்களை சந்திக்க மாதிரி உங்களுக்கு தெரியுது, நான் உங்களுக்கு முன்னாடி